ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் பப்பட் சப்ஜி செஞ்சுருக்கேன். இதுக்கு கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கலாம், அப்பளம் 10 உளுந்தப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஒரு அப்பளமாக போட்டு பொறிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொறிச்சுக்கணும். முதல்ல அடுப்பு நல்லா பெருசில் இருக்கணும். அதுக்கப்புறமா சிம் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லைன்னா அப்படியே எல்லாம் புகஞ்சு புகஞ்சு கருப்பாயிடும். பாத்திரத்தில் 1/2 கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். இதில் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது காஷ்மீரி சில்லி, இது காரம் அவ்வளோவா இருக்காது, ஆம்சூர் பவுடர் 1 ஸ்பூன், ஆம்சூர் பவுடர்னா மாங்காத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்பளம் எல்லாமே பொறிச்சு வச்சாச்சு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும். ரொம்ப நொறுக்கிடாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாக உடச்சி வச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 4 பூண்டு பல்லை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். இது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா நிறம் மாற வதங்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மோர் கலவையை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம உடச்சி வச்சுருக்க அப்பளத்தெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அப்பளம் எல்லாம் இதில் ஊறி ரொம்ப நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்டோட பப்பட் சப்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கலந்து விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ் பப்பட் சப்ஜி தயார். லைக் பண்ணுங்கள், பிரியாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.